Hi friends, welcome to Size Tips Care. So, இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேனலுடைய கிராண்ட் ஓப்பனிங் இருக்குது. ஸோ June 1st நம்ம எடுக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகிறது. ஸோ இந்த டைமுக்கு வந்து நான் குளிச்சுட்டேன், இப்போ ரெடியாக போகிறேன். அண்ட் என்ன மாதிரிலாம் ரெடி பண்ண போகிறோம், எப்படி கிளம்ப போகிறோம், எப்படி இருக்குது ஓப்பனிங் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ என் கூட அப்படி நீங்களும் ஜேர்னி ஆகிட்டு நம்மளுடைய சேனலுடைய கிராண்ட் ஓப்பனிங்க்கு நீங்களும் என் கூட சேர்ந்துருங்க. இதுதான் என்னோட அவுட் லுக். இது எப்படி இருக்குன்னு அப்புறமா நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளோட சேனலுடைய ஓப்பனிங்காக கிளம்பிட்டோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வரணும். நான் எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் இதில் ஒன்றுமே தெரியல, நல்லா இருக்கா அப்படிங்கிறது அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கிராண்ட் ஓப்பனிங், ஆஃபீஸுடைய கிராண்ட் ஓப்பனிங் நடந்தாச்சு. ஸோ அப்படியே நாங்களும் சைட் பை சைட் வந்துட்டு வீடியோவே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஷோரூம் அப்படியே சுற்றி காட்டிகிட்ருக்கோம். ஓப்பனிங் வந்து கிராண்டாக நடந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்க்கான ஒரு ஷோ நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஏபிசி டான்ஸ் குரூப்பில் இருந்து வந்திருந்தாங்க டான்ஸ் பண்ணுறதுக்காக. அண்டு நம்மளுடைய யூடியூப்பில் வந்து காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதால சாங்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியாது, இந்த சாங் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால அப்படியே மியூட் பண்ணிகிட்டு பண்ணுறேன். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாமே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பார்ட் டைமாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டுடியோலேயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குமே வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அப்படியே வீடியோட எண்டில் உங்களுக்கு வரும். ரொம்ப நீட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஓப்பனிங் அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லையா. ஸோ அந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் கிராண்டாக இந்த மாதிரியான டான்ஸ்லாம் கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் எங்களுடைய ஷோரூம் ஓப்பனிங்கும் அண்டு சேனலுடைய ஓப்பனிங்குமே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்த மாதிரி நாங்களுமே வந்து ஃபீல் பண்ணோம். இவங்க ரொம்ப அழகாக வந்துருந்து டான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. அதுதான் நிறையா மிக்ஸ்டுஸ் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். சேலமில் வந்து இந்த ஏபிசி குரூப் வந்து ரொம்பவே பாப்புலர் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா ஈவெண்ட்டுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாவில் போய் வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து என்ன
பண்ணிருமா. எனக்காக ஒரு கிஃப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் நினைக்கவே இல்லை இந்த ஒரு மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இவங்க வந்து கடையநல்லூர் கிருஷ்ணவேணி. ஸோ அது அவங்களுடைய பையன்.
சந்தோஷ் அண்ட் இவங்க வந்து எனக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களே ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு எங் ப்ளூவில் நல்லா இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன நான் வியா பண்ணல, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைமில் நான் வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எனக்காக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பிக்சர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ அதை நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்டுடியோவுடைய ஓப்பனிங்கில் வந்து நம்ம ரெகுலர் காலர்ஸ் சில பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்க லேடிஸாக இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு குத்துவிளக்கு ஏற்றுதலில் வந்து மேம் கலந்துக்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஏன்னா எங்கள் ரெகுலர் காலர்ஸால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அண்ட் எங்களோட சந்தோஷத்தோடு அவங்களையும் சேர்த்து பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூமெண்ட் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம மேம் மூலியமாக வந்து அவங்களுக்கு கிஃப்ட்டுமே வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வரும், நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பேசுமா, அங்கேருந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஒரு மெமரபிளாக ஏதாவது கிடைச்சது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் காலர்ஸில் சில பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்காக கொடுத்துருந்தோம். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹாப்பி. இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது மேம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் மேம் ரொம்ப ஜாலியான டைப் அப்படிங்கிறதால வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி கடைசியாக எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஹாப்பியாக நிறைய பேர் வந்து அவங்களோட விஷஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. சில பேரை மட்டும் ரெகுலர் காலர்ஸில் சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்தது நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக வந்து வெளியில் கிளம்பிட்டோம். தேவி ஹோட்டல் அப்படின்னு நினைக்கிறேன், ஹோட்டல் தேவி, எஸ் அங்கே தான் எங்களுக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எங்கள் கார்லேருந்து நம்ம அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு லஞ்ச் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அகெயின் ஆஃபீஸ் வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. எனக்கு பயங்கர டயர்டாக இருந்தது, அட் சேம் டைம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறதால ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளே வந்துட்டு எடுத்துக்க முடியும். என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நான் அப்படியே பிக்சராக கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் நல்லா இருந்தது. ரைஸ் பர்டிகுலராக வந்து வெஜிடபிள் ரைஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரசம் ஆல்சோ நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஒரு சூப்பராக நம்ம ரெகுலர் காலர்ஸ்க்கு கூட நம்ம வந்து லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம், எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பை பை அண்ட் டேக்.